வணக்கம், உங்கள் டாக்டர் பாஸ்கர் பேசுகிறேன். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஆரோக்கியமான ஹெல்த்தி லைஃப் வாழ்கிறதுக்கான அஞ்சு எளிய முறைகளை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த உடல் நலம்ங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம சேர்த்து வச்சுருக்கிற சொத்து மாதிரி. அது நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது. எப்போ சொத்து இல்லாமல் போதோ அப்போ தான் நம்ம கஷ்டப்படுவோம். அதே மாதிரி உடல் நலம் குறைய போகும்போது தான் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ உடல் நலம் குறைய விடாமல் நம்ம இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறது எப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு உங்களுக்கு அஞ்சு எளிய டிப்ஸ், நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க டிப்ஸை உங்களுக்கு நான் சொல்கிறேன். முதல் டிப்ஸ் என்னென்னா, படுத்து தூங்குறப்ப பார்த்திங்கன்னா இடது கை பக்கமாக நம்ம சாஞ்சி படுக்கிறது ரொம்ப நல்லது. எதுக்காகனா, நம்ம இறப்பை அமைந்திருக்க விதத்துக்கும் ஹார்ட் அமைஞ்சிருக்க விதத்துக்கும் நம்மளோட ரத்த ஓட்டம், இறப்பைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து நம்ம இடது பக்கமாக படுக்கும்போது அதிகமான அளவு ரத்த ஓட்டம் போகுது. அதுபோக உணவு குளமும் இறப்பையும் சேர்ற இடத்தையும் பொறுத்து பார்த்தீங்கன்னா, இந்த நெஞ்சு எரிச்சல் சொல்லுவாங்கல்ல, இறப்பையில் இருந்துட்டு மேல் பார்க்க எது கழிச்சு வர மாதிரி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இடது பக்கமாக படுக்கும்போது நெஞ்சு எரிச்சல் கம்மியாகும், ஜீரண சக்தி அதிகமாகும், ரத்த ஓட்டம், இறப்பைக்கான ரத்த ஓட்டம் நல்ல அளவில் கிடைக்குங்க. ரெண்டாவது டிப்ஸு, ரெண்டாவது எளிய முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி குடிக்கிறது. தண்ணி குடிக்கணும், ஆனால் தண்ணி எப்படி குடிக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தண்ணி எப்படி குடிக்கணும்னா, நம்ம இப்போ வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு, இல்லை நம்ம ஒரு கம்ப்யூட்டரில் தான் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு இருந்தாலும், இல்லைனா நம்ம வந்து ஒரு கொத்தனார் வேலை பார்க்குறவங்க, இல்லை ஏதோ மேனுவல் ஒர்க் மரம் ஏறி பிழைக்கிறவங்க, யாராக இருந்தாலும் சரி, தண்ணி தாகம் உங்களுக்கு இருக்குங்கிறத வேறு யாரும் சொல்லி தெரிய வேண்டாம், உங்கள் தொண்டையும் நாக்கும் சொல்லி கொடுத்துருங்க, சரிங்களா? சில பேர், ரெண்டு விதமான மக்கள் இருக்காங்க. ஒரு சில பேர் இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தண்ணி எவ்வளோ தான் தவிச்சாலும் அதை வந்து குடிக்கிறதே கிடையாது. இன்னொரு குரூப் என்னென்னா, தண்ணி தவிச்ச உடனே ஒரே ஒரு மடக்கு மட்டும் சும்மா தொண்டை நினைக்கிற வரைக்கும் குடிச்சிட்டு வேலையை பார்ப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்புங்க. நம்ம தண்ணி எப்படின்னா, நம்ம தொண்டையும் நாக்கும் நமக்கு உணர்த்தின உடனேயே நம்ம தண்ணி குடிக்கணும். எந்த அளவுக்கு நம்ம தண்ணி குடிக்கணும்னா, நம்ம தாகம் முழுமையாக அடங்குற வரைக்கும் தண்ணி குடிக்கணும். அந்த தண்ணியும் குளிர்ந்த தண்ணியாக இருக்கக்கூடாது. ரூம் டெம்பரேச்சர், அந்த ரூம் என்ன டெம்பரேச்சர் இருக்கும் அந்த தண்ணி, இல்லைனா அதை விட கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீர் குடிக்கும்போது நம்மளோட ஜீரண சக்தியும் அதிகமாகும், உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளும் குறையும். மூணாவது டிப்ஸ் என்னென்னா, நடைப்பயிற்சிங்க. நடைப்பயிற்சி, WHOங்கிற வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நார்மல் ஹெல்த்தி அடல்ட் வந்து அட்லீஸ்ட் 8000 ஸ்டெப்ஸாவது நடத்துக்கணும். அதாவது 8000 ஸ்டெப்ஸ் நடந்தால் தான் ஒரு ஹெல்த்தி லைஃப் வாழ்கிறதுக்கு, நம்ம உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கும், ஹார்ட் ப்ராப்ளம், நல்ல ஜீரண சக்தி எல்லாமே அடைகிறதுக்கு 8000 ஸ்டெப்ஸ் நடக்கணுங்கிறாங்க. இதை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்க முடியலைன்னா கூட நீங்கள் அப்ராக்சிமேட்டாக நடக்கலாங்க. ஆனால் நடக்கிறது நீங்கள் ஒரேடியாக நடக்கணும்னு இல்லை, சின்ன சின்ன வேலைகள், வீட்டில் வேலைகள், ஏதாவது தோட்ட வேலைகள் பார்க்கும்போது கூட உங்கள் ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் எண்ணிக்கலாம். பட் இந்த ஸ்டெப்ஸை எண்ணி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த கடைகள்லேயே நிறைய பேண்டு வாட்ச் மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க, அதுலேயே நம்ம ஸ்டெப்ஸை எண்ணக்கூடிய அளவும் பல்ஸோட அளவையும் பார்க்குறதுக்கு இருக்குது. இப்போ மொபைல்லே சில ஆப்லாம் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டால் கூட நம்ம வந்து நம்மளோட ஸ்டெப்ஸை வந்து எண்ணிக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் 8000 ஸ்டெப்ஸாவது பர் டே நடக்கிறதுக்கு பழகிக்கங்க. அப்புறம் நாலாவது டிப்ஸ் என்னென்னா, உணவை வந்து நல்லா மென்று திங்கணும். நல்லா பார்த்தீங்கன்னா, எல்லா விலங்குகள்னால் அதுவும் மாடு, ஒட்டகம், ஒட்டகச்சிவிங்க, இந்த மாதிரி விலங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா வாயம் மென்றுக்கிட்டே இருக்கும். அந்த வாழ்க்கையில் வாயம் என்ற நேரம் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, சாப்பாட்டை அப்படியே உள்ளே போட்டு விழுங்கிடுவோம். நார்மலாக ஆயுர்வேதா மருத்துவத்தின்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் நோய்கள் உருவாகிறது எதனாலனா, வாய் மற்றும் உணவு குழல், இறப்பை, இந்த கண்டிஷன்களால் இதில் ஏற்படக்கூடிய பிரச்சனையினால தான் மொத்த நோய்களும் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வாயில் நம்ம ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு கவலம் வாயில் வைக்கும்போதும் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு கை சோறு வாயில் வைக்கும்போதும் 32 தடவையாவது மென்னணுங்கிறாங்க ஆராய்ச்சி படி. 32 தடவை நம்ம மென்னும் போது என்ன ஆகுதுன்னா, இதை செரிக்கக்கூடிய நொதிப்பொருட்கள் வந்து வாயில் இருக்கக்கூடிய எச்சில் மூலமாகவே வந்து நம்ம வாயிலேயே 50% உணவு வந்து ஜீரணமாயிருது. மிச்சம் 50% ஜீரணம் வந்து வயிற்றுப்பகுதியில் நடக்கிறதுக்கு நம்ம 32 தடவை மென்னதுனால, உணவுகள்லாம் நல்லா மாவு மாதிரி அறப்பட்டு உள்ளே போகிறதுனால உணவு குழல்லையும் நல்ல ஜீரணம் அடைஞ்சி அதில் இருக்கக்கூடிய எல்லா மைக்ரோ நியூட்ரிஷனும் நம்ம ரத்தத்தில் கிடைக்குதுங்க. ஸோ நோய் இல்லாமல், சக்கரை வியாதி இல்லாமல் நல்லா வாழ்கிறதுக்கு இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, முக்கியமான பாயிண்ட்டு, ஆரோக்கியமான சூழ்நிலையை உருவாக்குங்க. அதாவது ஹெல்த்தி என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க. நார்மலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா, யார் யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா, நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் சொல்லுவாங்க. அதாவது எப்போவுமே எனக்கு இது தப்பாக நடந்துடும், அது தப்பாக நடந்துடும், அடுத்தவங்களை பற்றி குறை பேசிக்கிட்டு இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டே அலையிற பசங்க,
தம்மிழிச்சுக்கிட்டே அலையிறவங்க, அப்புறம் தான் பேரண்ட்ஸையே மதிக்காதவங்க, தான் இந்த மாதிரி இருக்கவங்க, இந்த மாதிரி நெகட்டிவ் திங்கிங் உள்ளவங்க கூட சேரவே கூடாதுங்க. அது மாதிரி இந்த ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்டவங்க கூட சேரக்கூடாதுன்னு இல்லை, அவங்க கூட சேர்ந்தாலும் அவங்களோட பழக்கத்தை நம்ம கடைப்பிடிக்கக்கூடாது. ஜங்க் ஃபுட்ஸுங்கிறது இந்த பிசா, பர்கரு, அந்த கடையில் விற்கிற குர்குரு இந்த மாதிரி ஐட்டங்களை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்களும் அவங்க கூட சேர்ந்து அவங்க பழக்கத்தை நீங்கள் பிடிச்சிக்காதீங்க. ஆனால் யார் கூடலாம் நீங்கள் சேரலான்னா, நல்ல ஹெல்த்தியான உணவு சாப்பிட்டுக்கிட்டு நல்ல ஃப்யூச்சரில் நல்லா என்ன பண்ணணும்னு நல்ல ஆரோக்கியமான சிந்தனைகள் உள்ளவங்க, நல்ல எண்ணம் உடையவங்க, அடுத்தவங்களை பற்றி தப்பு பேசாமல் தன் உழைப்பில் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி போய்கிட்டு இருக்கிறவங்க, நல்ல உணவுகள் சாப்பிட்றவங்க, இந்த மாதிரி சரௌண்டிங் உள்ள மனிதர்கள் கூடலாம் நம்ம சேர்ந்து பழகும்போது என்ன ஆகுன்னா, நம்மளும் அதை அப்படியே படிப்படியாக ஃபாலோ பண்ணலாங்க. மேக்ஸிமம் காலையில் ஒரு 5 to 6 மணிக்குள்ளார எழுந்திரிச்சு நல்ல யோகாசனம் மூச்சு பயிற்சி பண்ணி நம்மளோட பாடி டைப் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸசைஸ்களை பண்ணி நம்ம உடல்நிலையை பேணி பாதுகாத்தால் நம்ம உடல் நலம் இங்கக்கூடிய நம்மளுடைய மிகப்பெரிய சொத்து, பணத்தால் வாங்க முடியாத இந்த சொத்தை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.